இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாகர்கோயிலேருந்து கிளம்பி திருநெல்வேலி, திருநெல்வேலியிலேருந்து கிருஷ்ணபுரம், ஆதிச்சநல்லூர், கருங்குளம், ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ந்தாச்சு. இப்போ என்ன பஸ் ஸ்டாண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து டிஎன்டிஎஸ்சி ப்ரைவேட் பஸ், மினி பஸ்ஸு எல்லாம் போக்குவரத்து நடத்துது. பிளாட்ஃபார்ம் வந்து ரெண்டு இருக்குது. பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு 25 பஸ்ஸுக்கிட்ட வந்து போகிறதுக்குள்ள இடம் இருக்குது. ரூட் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸு மினி பஸ்ஸு எல்லாம் போட்டி போட்டு சர்வீஸ் நடத்துகிற அளவுக்கு இருக்குது. இங்கே வந்து கட்டண கழிப்பறை வசதி, இலவச கழிப்பறை வசதி, தாய்ப்பால் ஊட்டும் அறை, குடிதண்ணீர் வசதி, வாகன காப்பகம், ஆட்டோ ஸ்டாண்ட், டாக்ஸி ஸ்டாண்ட், டைம் கீப்பர், ஜூஸ், டீ ஷாப், லாட்ஜு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து எல்லா சௌகரியங்களும் இருக்குது. குடிதண்ணீர் வசதி அழகாக செய்யப்பட்டிருக்கு. பஸ் ஸ்டாண்டு நல்லா அழகாக நீட்டாக பராமரிக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் வந்து என்னென்னா ஸ்ரீவைகுண்டம் தேர்வு நிலை பேரூராட்சி பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டால் மூணு கோயில்களும் ஒன்றோட ஒன்று ரொம்ப அருகில் அமைஞ்சிருக்கு. மூணு பேரும் சந்தோஷமாக இதை பிரார்த்தனை பண்ணுறாங்க. இது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஊர்களில் சர்வீஸ் நடத்தக்கூடிய பஸ்ஸுகள் எதெல்லாம்னு கேட்டிங்கன்னா டிஎன்டிசி ப்ரைவேட் பஸ்ஸு, இந்த மாதிரி மினி பஸ்ஸு. எந்த ஊர்களுக்கெல்லாம் சர்வீஸ் நடத்தணுன்னா சாத்தாங்குளம், பெரியதாளை, நாசரேத், கருங்குளம், செய்துங்கநல்லூர், ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, திருச்செந்தூர், குரும்பூர், ஆரணி, ஆத்தூர், அழகியபுரம், புதுக்கோட்டை. புதுக்கோட்டைன்னா மதுரை புதுக்கோட்டை இல்லை, இது வந்து தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, சாயர்புரம், சிவகலை, ஆழ்வார், உடன்குடி, வெள்ளூர், பேய்க்குளம், நாசரேத், மதுரை, தென்காசி, கோவில்பட்டி, நாகர்கோவில் ஆகிய ஊர்களுக்கு ரூட் பஸ் வந்து ரூட் பஸ்ஸும் டவுன் பஸ்ஸும் சர்வீஸ் நடத்துது. எஸ்சிடிசி வந்து தூத்துக்குடியிலேருந்து வரக்கூடியது, ஸ்ரீவைகுண்டம் வழியாக சென்னை போகிறது வருது. திருச்செந்தூர்லேருந்து வரக்கூடிய எஸ்சிடிசி ஸ்ரீவைகுண்டம் வழியாக கோயம்புத்தூர் போகுது. இங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டில் டைம் சார்ட்டை தேடி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் நான் இந்த பஸ்ஸுகள் வந்து போனதை வச்சு ஒரு இது பண்ணி உங்களுக்கு ஒரு குறுகிய டைம் ஷார்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிடுங்க. சின்ன பஸ் ஸ்டாண்டு தான், ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸுகள், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கேருந்து வரக்கூடிய பஸ்ஸுகள் வந்து நிறையா வருது. இங்கேருந்து நிறையா புறப்பட்டு போகுது. நிறையா மகளிர் இலவச பேருந்து நிறைய இயக்கப்படுது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்குன்னு பஸ்ஸுகள் இயக்கப்படுது. இங்கே வந்து வரக்கூடிய ப்ரைவேட் பஸ்ஸுகளில் ஜேடிஜேன்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்போர்ட் இயக்கப்படுது. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பஸ்ஸு, நல்லா புத்தம் புதுசாக இருக்குது. அடுத்து செல்லம் டிரான்ஸ்போர்ட், அடுத்து பாப்புலர் எம்எஸ்எஸ், அடுத்து ஏஆர்டி, அடுத்து செல்வி பஸ் சர்வீஸ், அடுத்து ராஜலட்சுமி பஸ் சர்வீஸ்,
ஸ்ரீவள்ளி டிரான்ஸ்போர்ட், ஜிபிஎஸ் மினி பஸ், எஸ்என் டிரான்ஸ்போர்ட். இந்த பஸ் எல்லாம் தனியார் பஸ்ஸுங்க. அது வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, பெரியதாள, செய்தங்கநல்லூர், திருச்செந்தூர், இந்த இடத்துக்கெல்லாம் சர்வீஸ் நடத்துது. அதே விளங்கக்கூடிய கட்டண கழிப்பறை, இலவச கழிப்பறை இதுகளை பார்த்தீங்கன்னா அழகாக டைல்ஸ் எல்லாம் ஒட்டி ஒரு புத்தம்புதிய வீடு மாதிரியே அழகாக பராமரித்து வச்சுருக்காங்க, சுத்தமாகவும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பயணிகள் வெயிட் பண்ணக்கூடிய அந்த அறை வந்து ரொம்ப பெருசாகும், ஃபேனெல்லாம் போட்டு அழகாக டைல்ஸ் எல்லாம் ஒட்டி தரையெல்லாம் டைல்ஸ் போட்டு ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து ஃபேமஸ் என்னென்னு கேட்டிருந்தீங்கன்னாக்க இந்த அன்னாசி பழம், அன்னாசி பழத்தை அறுத்து வச்சு அழகாக தராங்க, நல்ல ருசியாகவும் நல்லா இருக்குது. இங்கே ஒரு அணைக்கட்டு இருக்குது, அணைக்கட்டு வந்து நம்ம வார வழியிலேயே அந்த டவுனுக்கு வரக்கு முன்னால் அந்த அணைக்கட்டில் மேலே தான் பஸ் வருது. அழகாக தண்ணி பெருக்கம் இருக்குது, அழகாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே போல் நம்ம திருநெல்வேலியிலேருந்து வரும்போது இந்த ஆதிச்சநல்லூர், இந்த பழையகாலத்தில் முன்னால் உள்ள வாழ்ந்தவங்க வந்து இது அழிஞ்ச ஒரு ஊர் இருக்குல்ல, அது வந்து இப்போ தான் இந்திய கவர்மெண்ட்டும் கட்டுப்பாட்டில் எடுத்துருக்கு, தொல்லியல் துறை. அதுலேயும் இப்போ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் தோண்டி பார்த்து அதில் உள்ள வரலாற்றுகளை கண்டுபிடிக்க தமிழக அரசும் சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்தெல்லாம் சுற்றி அழகாக கம்பி பாதுகாப்பு போட்டு அழகாக மத்திய கவர்மெண்ட்டு எடுத்துருக்கு, உள்ளே யாரும் போக முடியாதபடிக்கு பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸ்ரீவைகுண்டம் வந்து சின்ன ஊராக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இங்கே கோர்ட் இருக்குது, கரெக்டாக அனுப்பணும். வாட்ஸ்அப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதில் அனுப்பி பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து அதுக்கு முன்னால் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதை பார்க்குறோம். கொஞ்சம் மாதம் அன்புக்குரியவர்களே, நம்ம வீடியோ பார்க்கறதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக போடி பஸ் ஸ்டாண்டும் நாகர்கோவில் டு குலசேகரம் பஸ் ரிவ்யூவும் கட்டாயம் நான் போட்டுருவேன், அதை கேட்டிருந்தீங்க, எனக்கு சிறப்பான ஆதரவு தரீங்க, இன்னும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறேன்.